அன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம், மாமா உங்களுக்கு மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கை கால் கழுவிட்டு வாங்க மாமான்னு ஒரு சவுண்டு. ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக நம்ம பாத்ரூம் போயிட்டு கை கால்லாம் கழுவிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காரும் போது அப்படியே மணச்சன்னு ஒரு புண்ணிய வெள்ளை வெள்ளேன்னு அப்படியே பௌர்ணமி நிலா மாதிரி நம்ம தட்டில் எடுத்து வச்சா அப்படி. அதுக்கப்புறம் இளம் குறும்பாட்டு கறி அப்படியே நல்லி எலும்பா போட்டு குழம்பு வச்சிருப்பா அப்படி போலக்கு. மூணு நல்லி எலும்ப போடும் போது என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, மனதோரம் ஒரு காயம் இந்த பாட்டு வரிக்கு ஏத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நாமக்கல் முட்டையை அழகா 2 நிமிஷம் வேக வச்சு அப்படியே தட்டுக்கு ஓரத்துல வச்சிருந்த அப்படி அந்த நல்லி எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜை அவ்வளவு அருமையா வெந்துருச்சுங்க. நானும் ஜூம் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம்னு பார்க்கும் போது ஒண்ணுமே உங்களுக்கு காமிக்க முடியலங்க. ஆனா சாப்பாடு செம்ம அல்டிமேட் டேஸ்டா இருந்துச்சுங்க. அப்படியே அந்த ஆட்டுக்கறி பஞ்சு மாதிரி வெந்துருந்துச்சு. எப்படிமா வேக வச்சேன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டு மாமா குக்கரில் தான் அப்படின்னா, சரிம்மா சூப்பர்மா சூப்பரான பதில்னு சொல்லிட்டு அப்படியே 2 உருண்டை அப்படியே அந்த கறியை வச்சு அந்த முட்டையை வச்சு எடுத்து வாயில் வைக்கும்போது அப்படியே கொடைக்கானல் மலையிலேருந்து அப்படியே சறுக்கி கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சு. மாமா சுத்தமாக சாப்பிட்ருங்க மாமான்னு ஒரு எதிர்குரல். ஓகேம்மா அப்படின்ட்டு சுத்தமாக வலித்து சாப்பிட்டு அந்த எலும்பெல்லாம் ஒன்று விடாமல் உள்ள இருக்கலாம் உறிஞ்சு அப்படியே காய போடலாங்க. அப்படி சாப்பிட்டாச்சு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.